கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஹோட்டலோட முதலாளியான ரங்கையா பசங்க ரெண்டு பேரையும் எப்பவுமே ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆனா எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க டே பாலு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா ஹோட்டலுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாரும் அதிகமாக வருவாங்க நாம உடனே போக வேண்டாமா அக்கா என்ன கொஞ்ச நேரம் மட்டும் என்ன தூங்க விடுக்கா எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுக்கா என்னடா பேசிக்கிட்டு இருக்க பாலு நீ உனக்கு தெரியும்ல ரங்கைய சித்தப்பா நாம லேட்டா போனோம்னா அப்புறம் அவ்வளவுதான் நம்மள உண்டு இல்ல நாக்கிடுவாரு சீக்கிரம் எழுந்திருடா போகணும் எனக்கு நாள் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா அவர்கிட்ட நாள் பூரா திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணுமா நான் சொல்றது கிட்ட சீக்கிரம் எழுந்திரிடா வேணும்னா ராத்ரி கொஞ்ச சீக்கிரமாவே நீ படுத்துக்கோ அப்படி கீர்த்தி தூங்கிக்கிட்டு இருந்த பாலுவை எழுப்புனா அக்கா தம்பி ரெண்டு பேருமே எழுந்திருச்சு தயாரானாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போனாங்க வந்துட்டீங்களா இன்னும் அஞ்சு நிமிஷம் விட்டு நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன் இவ்வளவு தாமதமாவா ஹோட்டலுக்கு வருது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை நிறைய இருக்கு கீர்த்தி நீ போய் ஹோட்டல்ல கிளீன் பண்ண பாலு சீக்கிரமா போய் காய்கறி எல்லாத்தையுமே நறுக்கி கொடு அப்படி ரங்கையா சொன்னதுனால கீர்த்தி போய் ஹோட்டல சுத்தம் பண்ண ஆரம்பிச்சான் இன்னொரு பக்கம் பாலு போய் காய்கறி எல்லாமே நறுக்கிக்கிட்டு இருந்தான் கீர்த்தி பாலு மட்டும் இல்லாம அந்த வேலை இருந்தாங்க அவங்க தான் சுஜாதா சுஜாதா பலவிதமான உணவுகளை தயார் பண்ணுவாங்க கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் சுஜாதாவுக்கு எல்லா உதவிகளையும் செய்வாங்க சுஜாதா சமையல் மட்டுமே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஓய்வெடுத்துப்பா ஆனா கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்றது மட்டும் இல்லாம எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்திரங்களை கூட கழுவி வச்சுக்கிட்டு இருந்தாங்க பள்ளி கூட போக வேண்டிய வயசுல நீங்க ஏன் பிள்ளைங்களை இப்படி கஷ்டப்படுறீங்க உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்ன பண்றது சுஜாதா சித்தி எங்க அப்பா அம்மா உயிரோடு இருந்திருந்தா நாங்களும் நல்லா தான் படிச்சிருப்போம் ஆனாலும் நானும் என் தம்பியும் இப்போவும் ஏதோ ஒண்ணு படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிப்போம் அப்படி கீர்த்தி சுஜாதா கிட்ட சொன்னான் இன்னொரு பக்கம் ரங்கையா சமையல் அறைக்கு வந்து இப்படி சொன்னான் என்ன எல்லாரும் செய்து கதை அடிக்கிறீங்க வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லையா என்ன கஸ்டமர்ஸ் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க போங்க சீக்கிரம் போய் வேலை செய்யுங்க பாலு கஸ்டமர்ஸ் வந்ததும் அவங்க கிட்ட போய் ஆர்டர் எடுடா சரிங்க முதலாளி நிச்சயமா நான் போய் ஆர்டர் எடுக்கிறேன் அப்படி கொஞ்ச நேரத்துல கஸ்டமர்ஸ் ஹோட்டலுக்கு வர ஆரம்பிச்சாங்க அவங்க பலவிதமான ஆர்டர்ஸ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாலு அதை எல்லாத்தையுமே ஒரு புத்தகத்துல எழுதிக்கிட்டு கீர்த்தி கிட்ட போய் சொல்லுவான் கீர்த்தி போய் சுஜாதா கிட்ட சொல்லுவான் கஸ்டமர்ஸ் கேக்குறத சுஜாதாவும் சமைச்சு கொடுப்பா அதுக்கப்புறம் கீர்த்தி அந்த சாப்பாடை கொண்டு போய் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்படி நாள் பூரா கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க அப்படி ராத்திரியும் ஆச்சு ஹோட்டல்ல சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருக்கு எல்லாரும் ஹோட்டல்லயே சாப்பிட்டு வீட்டுக்கு போங்க அப்படி ரங்கையா சொன்னதுனால கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் ஹோட்டல்குள்ள போய் உக்காந்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க கீர்த்தி பாலு உடைய வீடு ஒரு ஆத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு அதனால தினமும் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆத்த பாத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு உட்காருவாங்க எனக்கு ரொம்ப வேலடா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சோர்வா இருக்கு ஆமா அக்கா எனக்கும் ரொம்பவே சோர்வா இருக்கு அதுக்காக நம்ம பேசாம போய் படுக்க வேண்டாம் அக்கா கொஞ்சம் அந்த ஆத்த பாரு இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா அந்த நிலா ஆத்து தண்ணியில தெரியுது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்லக்கா ஆறு ஏதோ வெள்ளிப்படுவே கட்டிருக்கிற மாதிரி ஜொலிக்குது ஆமா பாலு நாலு புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ராத்திரி வந்து ஆரை பாக்கும்போது கஷ்டம் எல்லாம் போயிடுது அப்படி அக்கா தம்பி ரெண்டு பேரும் ஆத்து பாத்துகிட்ட படுத்து தூங்குனாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் எப்பவும் போலவே காலையில எழுந்திருச்சாங்க தயாராகி ஹோட்டலுக்கு போனாங்க ஹோட்டல்ல எல்லா வேலைகளையுமே செஞ்சு முடிச்சாங்க அதுக்கப்புறமா ராத்திரி வீட்டுக்கு வந்துருவாங்க ஒரு நாள் கீர்த்திக்கு ரொம்பவும் ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருந்தது ஆனா ஜுரம் அடிக்கிறத பத்தி கூட கவலைப்படாம அவ தம்பி கூட சேர்ந்து ஹோட்டலுக்கு வேலை பார்க்க போனா ஹோட்டலுக்கு கஸ்டமர் வந்தாரு அவரு ஆர்டர் கொடுத்தாரு கீர்த்தியும் சரி அப்படின்னு சொல்லி உள்ள போய் அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான் அவ கஸ்டமர் பக்கத்துல வரும்போது திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்துட்டான் என்ன கீர்த்தி இது என்ன வேலை பார்க்குற வேலையில் கவனம் இல்லை போ சீக்கிரமா போய் வேற பிளேட்டை எடுத்துட்டு வா அப்படின்னு கீர்த்தியை பார்த்து ரங்கையா சொன்னான் எழுந்திருக்க முடியாம கஷ்டப்பட்டு கீர்த்தி சமையல் அறிக்குள்ள போனான் ஆனா சாப்பாடு எடுத்துட்டு வராம உப்பு டப்பாவை கொண்டு வந்து டேபிள்ல வச்சா அத பார்த்து ரங்கையாவுக்கு கோவம் வந்துச்சு என்ன கீர்த்தி இது சாப்பாடு கொண்டு வர சொன்னா உப்பு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்க என்னது இது உப்பு டப்பாவா எனக்கு சரியா தெரியல எனக்கு மயக்க மயக்கமா வருது நான் போய் ஓய்வு எடுத்துக்கிறேன் வர வர அக்கா தம்பி ரெண்டு பேரும் நல்லா தான் நாடகம் ஆடுறீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது உங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் இங்க வேலை கிடையாது ஓய்வு தானே வேணும் இனிமே நீ எப்பவுமே வீட்ல நல்லா படுத்து எடுத்துக்கோ அப்படி சொல்லி அந்த மாச சம்பளத்தை அவன் கொடுத்துட்டான் அவன் பாலு பணத்தையும் அக்காவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் வரும்போது அக்காவுக்கு தேவையான மருந்து மாத்திரையை வாங்கிட்டு வந்தான் அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சு மாத்திரை போட்டு படுத்தாங்க அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் கீர்த்திக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல ஆனா அவ ரொம்ப கவலையா ஆத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு இருந்தா அக்கா இப்பதான் உனக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே அக்கா இன்னும் இவ்வளவு கவலையா இருக்க இருக்கிற ஒரே ஒரு வேலையும் போயிடுச்சுடா பாலு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அதான் நான் கவலையா இருக்கேன் அப்படி கீர்த்தி சொன்னதை கேட்டு பாலுவும் யோசிக்க ஆரம்பிச்சான் அவன் ஆத்த பாத்துக்கிட்டு இருந்தான் அப்போ ஆற்றுல மீனுங்க இருக்கிறத அவன் கவனிச்சான் அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அக்கா நம்ம ஏக்கா ஒரு சொந்த வியாபாரம் ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடாது அதை முதலாளி கொடுத்த கொஞ்சம் பணம் இருக்குல்ல அந்த பணத்தை வச்சு நம்ம சின்னதாக சொந்தமாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் வியாபாரமா என்ன வியாபாரம்டா அது நம்ம இத்தனை நாளாக வேலை செஞ்சது ஹோட்டலில் தான் அப்படிங்கிறதுனால ஏதாவது சாப்பாடுக்கு சம்மந்தப்பட்ட வியாபாரம் தான் செய்யணும் அங்கே பாரு ஆற்றுல எவ்வளோ மீனுங்க இருக்குது தினமும் நம்ம ஆற்றுல இருக்கிற மீனை பிடிச்சி அந்த மீனை ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் ஊருக்குள்ளே விற்கலாம் நிச்சயமாக நம்ம வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் கா யோசனை நல்லா தான் இருக்குது ஆனால் எப்படி சமைக்கிறது அக்கா உண்மையை சொன்னோம்னா நீ தான் சமைக்கிற எதுக்கு ஒரு தடவை சுஜாதா சித்தி வீட்டுக்கு போகலாம் சுஜாதா சித்திக்கிட்ட நடந்ததை சொல்லி மீன் ஃப்ரை செய்ய கற்றுக் கொடுக்க சொல்லி சொல்லலாம் அப்படி அன்னைக்கு கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் ஆத்துல வலை போட்டு சில மீனுங்களை பிடிச்சுக்கிட்டு சுஜாதா வீட்டுக்கு போனாங்க அந்த மீனை ஃபிஷ் ஃப்ரை பண்ணி காட்டு சொல்லி சொன்னாங்க நிச்சயமா செஞ்சு காட்டுற பசங்களா உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னா அந்த கோவக்கார ரங்கைய கிட்ட நீங்க வேலை செய்யாம இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அப்படி சுஜாதா கீர்த்தி பாலுக்கு மீன் வறுவல் எப்படி செய்யறது அப்படின்னு கத்து கொடுத்தா ஆஹா மீன் வறுவல் ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளோ அருமையான மீன் வரவெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது நீங்கள் எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அதே மாதிரி செஞ்சு நாங்கள் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் அப்படி அடுத்த நாள்ல இருந்து பாலோ ஆத்துல மீன் பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தான் அப்ப கீர்த்தி அந்த மீனை வச்சு ஃபிஷ் ஃப்ரைய செஞ்சுக்கிட்டு இருந்தா சுஜாதா எப்படி கத்து கொடுத்தாலோ அத அப்படியே செஞ்சா கீர்த்தி அப்படி தயார் பண்ணத அக்கா தம்பி ரெண்டு பேருமே ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிட்டு அத ஊருக்குள்ள கொண்டு போனாங்க அக்கா தம்பி ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு தயார் பண்ண மீன் வருவலை விற்க ஆரம்பிச்சாங்க அந்த மீன் வருவலை பார்த்து நிறைய பேரும் அவங்க கிட்ட வாங்கிட்டு போறதுக்காக வந்தாங்க அடடா இவ்வளவு அருமையான மீன் வருவலை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது அப்படி கொஞ்ச நேரத்திலேயே அவங்க செஞ்ச அந்த மீன் வறுவல் முழுசா வித்து தீந்துருச்சு நீ கொடுத்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு பாலும் பாத்தியா மீன் வருவல் எல்லாமே வித்து தீந்துருச்சு தினமும் நம்ம இப்படியே தயார் பண்ணி வியாபாரம் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து மீன் வறுவல் வியாபாரம் செஞ்சு கை பணமோ பணமும் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு சின்ன ஊரு அங்க சந்தனா சுரேஷ் அப்படிங்கிற புருஷம் பொண்டாட்டி இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க பிள்ளையோட பேரு பாலு பார்க்க ரொம்ப வெள்ளையா இருந்தான் பொண்ணோட பேரு கீர்த்தி பார்க்க ரொம்பவும் கருப்பா இருந்தா கீர்த்தி நேரம் கம்மின்றதுனால ஊர்ல எல்லாருமே அவளை கிண்டல் பண்ணுவாங்க வீட்ல அவங்க அம்மாவை தவிர அவங்க அப்பா சுரேஷ் கூட பசங்களுக்கு நடுவுல ரொம்பவே வித்தியாசத்தை பாப்பான் பசங்க யாருமே கீர்த்தி கூட விளையாட மாட்டாங்க அதனால கீர்த்தி எப்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பா ஒரு நாள் காலையிலேயே அக்கா தம்பி ரெண்டு பேரும் எழுந்துருச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க முதல்ல ரெடி கீர்த்தி முதல்ல சாப்பிட வந்தா பாலு அவளுக்கு பின்னாடி தான் வந்தான் முதல்ல வந்ததுனால கீர்த்திக்கு அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து பாலு சத்தமா அழுதான் அதை கேட்டு அப்பா சுரேஷ் வெளியே வந்தான் என்ன பாலு என்னாச்சு ஏன் இருக்க அப்பா அம்மா எனக்கு முதல் டிஃபன் கொடுக்கல அப்பா கருப்பாக்காக்கு தான் கொடுத்தாங்க டேய் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அப்படி கருப்பாக்கானு கூப்பிடாதேன்னு நீ ஏன் அவனை பிடிச்சி கத்துற சந்தனா முதல்ல இவனுக்கு டிஃபன் கொடுக்க வேண்டியது தானே அப்பா நான் தப்ப முதல்ல வந்து உக்காந்த அதுக்கு நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் இப்படி தான் இருக்க போற இவன் வளர்ற பையன் முதல்ல இவனே சாப்பிடட்டும் பாவம் கீர்த்தி ரொம்ப கவலைப்பட்டா பாலு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறமா சுரேஷ் அங்கிருந்து போயிட்டான் நீ ஒன்று கவலைப்படாதம்மா நான் உனக்கு சூடா செஞ்சு கொண்டு வரேன் இந்த டிஃபனை அவனே சாப்பிட்டோம் டே பாலு இன்னொரு தடவை உங்கள் அப்பா முன்னாடி இந்த மாதிரி நாடகம் ஆடினு வச்சுக்கோ அப்புறம் சூடு வச்சுடுவேன் புரியுதா சாரி உனக்கு கருப்பாக்காவா தான் பிடிக்கும் என்னடா கருப்பாக்கா அக்கா வெளியே இருக்கிற நீ மட்டும் என்ன பண்ணுற இன்னும் வெக்கமே இல்லாமல் டைப்பர் போட்டுல சுற்றிக்கிட்டு இருக்க அப்படி சந்தனா பாலுவை பிடிச்சி நல்லா கத்தி விட்டா பாலுவுக்கு டிஃபன் கொடுத்ததுக்கு அப்புறமா கீர்த்திக்காகவும் அவ சூடா சமைச்சி டிஃபனை கொடுத்தா உடனே பாலு போய் அவங்க அப்பாவோட பைக்ல முன்னாடி ஏறி உக்காந்துட்டான் அப்பா அக்கா இன்னும் வீட்டுக்குள்ள ரெடி ஆயிக்கிட்டேதா இருக்கா என்ன இன்னும் ரெடி ஆகுறாளா இதோ வரேங்க என்னங்க கூப்பிட்டீங்க இன்னும் வரல அதுக்குள்ள கீர்த்தி ரொம்ப வேகமா வெளியே வந்தா வந்து பாலோ பார்த்து அவ முறைச்சிக்கிட்டு இருந்தான் அவன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான் சுரேஷ் மட்டும் கீர்த்தி பிடிச்சி கத்துனா அதை பார்த்து பாலோ சிரிச்சுக்கிட்டு இருந்தான் இதோ வந்துட்டா இந்த பாலு தான் அவன் மேல தண்ணிய ஊத்துனா அதை தொடச்சுக்கிட்டு வரதா பாவம் லேட் ஆயிடுச்சு ஆனா அந்த முகத்தை எவ்வளவு தொடச்சாலும் அப்படிதான் இருக்கும் என்ன மாறிட போகுது நீங்க எப்பவுமே இப்படி பேசிக்கிட்டு இருக்காதீங்க சரி வந்து வண்டியில ஏறு அப்பா நான் முன்னாடி உக்காரப்பா எப்பவும் அவன் தானே அங்க உக்காரா அதெல்லாம் ஒண்ணு வேணா பின்னாடி ஏறு கீர்த்தி சரின்னு வண்டியில ஏறினா கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தாங்க கீர்த்தி கூட யாருமே பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுனால கீர்த்தி எப்பவுமே ஸ்கூல்ல அமைதியாக தான் இருப்பா அப்பா அவளுடைய கிளாஸ்ல படிக்கிற தீபா அப்படிங்கிற பொண்ணு கீர்த்தி கிட்ட வந்தா என்ன கீர்த்தி எதுவும் பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்க ஆமா உங்ககிட்ட யாரு வந்து பேச போறாங்க நீதான் பேசுறியே நானே பாவம் பார்த்து தான் பேசுறேன் ஆமா கீர்த்தி ரொம்ப நாளாக உன்கிட்ட ஒன்னு கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உன் தம்பி தானே இருக்கான் ஆனா நீ மட்டும் ஏன் இவ்வளவு கருப்பா இருக்க நீ கொஞ்சம் கூட அழகாவே இல்லை என்னால பார்க்கவே முடியல அப்படியா அப்படிலாம் பார்க்காத அப்படி தீபா கீர்த்திய ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பா கீர்த்திக்கு அது ரொம்பவே கஷ்டத்து கொடுக்கும் ஆனாலும் பதிலுக்கு அவளும் ஏதாவது சொல்லுவா கிளாஸ்ல கீர்த்தியை எல்லாரும் ஏதோ ஒன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அதுக்குள்ள கிளாஸுக்கு ரோஹினி டீச்சர் வந்தாங்க அதனால எல்லாருமே அமைதியாயிட்டாங்க அவங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நடுவுல தீபா டீச்சருக்கு தெரியாம சத்தமா கத்தனா யாரது யார் கத்தினது

பாலகீர்த்தி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க தினமும் யாராவது ஒருத்தங்க என்ன கஷ்டப்படுத்துறாங்க யாருக்குமே என்ன பார்த்து சுத்தமா பிடிக்கல எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் என்ன பிடிச்சிருக்கு அப்பாவும் எப்பவுமே திட்ட தான் வாய்ப்பு தேடுறாரு அப்பாவுக்கும் என்ன சுத்தமா பிடிக்கல டே பாலோ கடைக்கு போய் இந்த பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா கருப்பாக்கா சும்மா சும்மாதானா இருக்கா அ அதான் அக்கா சும்மா தானே உக்காந்துகிட்டு இருக்கா போ சொல்லு ஏன் நீ போன ஒரு பக்கம் போயிடுவியா போறேம்மா என்ன சொல்லு கீர்த்தி பொருள் வாங்குறதுக்காக வீட்டுல இருந்து கடைக்கு போனா வழியில ராஜம்மா அப்படிங்கற ஒருத்தங்க அவளை பார்த்து அவங்களும் கீர்த்திய பார்த்து ரொம்ப கருப்பா இருக்கேன்னு சொன்னாங்க கீர்த்தி பொருட்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல அவங்க அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாலு உட்காந்து வீட்டில் வெளியடிக்கிட்டு இருந்தான் கருப்பாக்கா அப்பவே வந்துட்டியா அம்மா எனக்காக என்ன வாங்கிட்டு வந்த இதுவும் வாங்கிட்டு வரல அய்யோ அப்படியா பரவாயில்ல நீ வெள்ளையாகிறதுக்காவது ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா சரி விடு என்ன போட்டாலும் நீ வெள்ளையாக போறதில்ல நீ இப்படிதான் இருக்க போற பாலு அமைதியாரு இல்லைன்னா அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படியே கருப்பாக்கா கருப்பக்கா 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 பாலு கருப்பக்கா அப்படின்னு சொல்ற பாட்டு சந்தன காதல விழுந்து அவ உடனே வெளியில வந்தா பாலு பிடிச்சிக்கிட்டு கீர்த்தி ரூமுக்குள்ள போய் உக்காந்து அழுதுகிட்டு இருந்தா சந்தனா கீர்த்தி கிட்ட போனா கீர்த்திய வெளிய ஸ்கூல்ல எல்லாரும் கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொன்னான் அதை கேட்டு சந்தனா ரொம்ப கவலைப்பட்டா கீர்த்தியை கட்டிப்பிடிச்சி சமாதானம் பண்ணான் அதுக்கப்புறமா கீர்த்தி கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டா கடவுளே ஏன் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற நான் கருப்பாக இருக்கிறேன்னு ஏன் எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா நீ இதான் ஏதாவது வழி காட்டணும் அப்படி கீர்த்தி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு போய் ரொம்பவே கவலையாக படுத்து தூங்கினா அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே படுத்து தூங்கினாங்க அப்பதான் திடீர்னு கீர்த்தியோட அறைக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்துச்சு அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது கீர்த்தி ரொம்பவே வெள்ளையா இருந்தா கீர்த்தி கிண்டல் பண்ணவங்க எல்லாருமே கருப்பா மாறிட்டாங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே கீர்த்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அடக்கடோல கருப்பக்கா வெள்ளையாயிடுச்சு நாம கருப்பாயிட்டோமே அப்பா ஆமாண்டா அட என்ன இது என்னாச்சு நீங்க ரெண்டு பேரும் ஏன் கருப்பா இருக்கீங்க கீர்த்தி நீ வெள்ளையா மாறிட்டமா இவங்க ரெண்டு பேரும் கருப்பா மாறிட்டாங்க என்ன நடக்குது இங்க அதான் எனக்கும் புரியல இன்னும் புரியல டேய் கருப்பு பாலோ இப்ப சொல்றான் உங்க அக்காவ கருப்பு அக்கான்னு எங்க நீங்க சொல்ல ஏதாச்சும் இருக்கா இதெல்லாம் எப்படி நடந்தது பாலு அழுதுகிட்டே இருந்தான் கொஞ்ச நேரத்துல கீர்த்தி வெளிய மாறிட்ட அப்படிங்கிற விஷயம் ஊர்ல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு கீர்த்திய கிண்டல் பண்ணவங்க எல்லாருமே கருப்பா மாறினதுனால அவங்கள மத்தவங்க எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பதான் எல்லாருக்கும் அந்த வழி புரிஞ்சது சுரேஷ் கீர்த்து கிட்ட வந்தான் கீர்த்தி நீ எப்படி வெள்ளையான நாங்க எப்படி கருப்பானோ என்ன பண்ண சொல்லு நான் எதுவுமே பண்ணலப்பா கீர்த்தி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா நான் கடவுள்கிட்ட ஏன்னா இவ்வளவு கருப்பா இருக்க எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுன்னு வேண்டிக்கிட்டேன் ஆனா நீங்க இப்படி ஆகணும்னு நான் நினைக்க கூட இல்லப்பா கீர்த்தி தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க மன்னிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுமா இத்தனை நாள் நீ கருப்பா இருக்கேன்னு திட்டினப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு இப்போ புரியுது கருப்பா இருக்கிறது ஒன்றும் குத்தம் இல்லைங்க கருப்பா இருக்கிறதுக்காக அவங்க மனசு அப்படி இருக்கும்னு அர்த்தமும் இல்லை இத்தனை நாளா நீ கருப்பா இருக்க மற்றவங்க எல்லாரும் வெளியா இருக்காங்கன்னு சொல்லி இவங்க கண்ணு எல்லாமே மூடிடுச்சு போலமா அப்படி எல்லாரும் கீர்த்திக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அவங்க பண்ண தப்பை அவங்க உணர்ந்துட்டாங்க கீர்த்தி மறுபடியும் கடவுள் போட்டோக்கு முன்னாடி போய் உக்காந்து இப்படி வேண்டிக்கிட்டா கடவுளை நீ என்ன ஏன் வெள்ளைய மாத்தினேங்கிறது எனக்கு தெரியாது ஆனா என்ன கிண்டல் பண்ணவங்க எல்லாரையுமே கருப்பா மாத்தினா கேக்கல நான் கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள தயவு செஞ்சு வெள்ளையா மாத்திடு ஏன் தெரியுமா கருப்பா இருந்தா நாலு பேரு என்னெல்லாம் சொல்லுவாங்க நமக்கு எவ்வளவு கஷ்டமாகும் எனக்கு தெரியும் அந்த கஷ்டத்தை யாருமே அனுபவிக்க கூடாது அதை கேட்டு சுரேஷ் பாலு ரெண்டு பேருமே வருத்தப்பட்டாங்க அப்படி அந்த நாள் முடிஞ்சது அன்னைக்கு ராத்திரி கருப்பா மாறினவங்க எல்லாருமே மறுபடியும் வெள்ளையா மாறிட்டாங்க அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு பாக்கும்போது எல்லாருமே வெள்ளையா இருந்தாங்க அத பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கீர்த்தியும் அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சப்போ அவ வெள்ளையா தான் இருந்தா சுரேஷ் சந்தனா பாலு மூணு பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருக்கும் ஒன்னு புரிஞ்சுது நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கும் திரும்ப வரும்னு அது கெட்டதோ இல்லை நல்லதோ